ओम श्री गुरुभ्यो नमः गुरुवाळ्क गुरुवे तुणै श्री महापिरिव आशीर्वादत्तुडन इन्று नाम காணவிருப்பது வடவம்பலம் ஆராதனா நாராயண தீர்த்தர் பூஜை ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடத்தை 58வது பீடாதிபதியாக அலங்கரித்த ஸ்ரீமத் ஆத்ம போதீந்திர சரஸ்வதி சுவாமிகள் சித்தி அடைந்த ஆதிஷ்டானம் எங்கிருக்கிறது தெரியுமா நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவம் இத பத்தி தான் 1927ஆம் வருடம் காசி யாத்திரை செய்து கொண்டிருந்த நடமாடும் தெய்வம் தென்னார்காடு ஜில்லாவில் பன்ருட்டி பக்கம் தென் பெண்ணை கரையில் உள்ள வடவாம்பலம் என்கிற கிராமத்தை அடைந்தார் அங்கு வந்தது முதல் கிராமவாசிகள் அக்கம் பக்கம் உள்ள முதியவர்கள் என்று பலரிடமும் இந்த கிராமத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடத்தை 58வது பீடாதிபதியாக அலங்கரித்த ஸ்ரீமத் ஆத்ம போதீந்திர சரஸ்வதி சுவாமிகள் சித்தி அடைந்த ஆதிஷ்டானம் எங்கிருக்கின்றது தெரியுமா என்று பெரியவா மீண்டும் மீண்டும் கேட்கின்றார் ஸ்ரீமடம் ஆவணம் இங்குதான் இருப்பதாக சொல்கின்றது ஆனால் இப்போது அந்த இடம் இருந்ததற்கான சுவடே தெரியவில்லையே உங்களில் எவருக்கேனும் தெரியுமா கேள்விப்பட்டதாவது உண்டா என பல விதத்திலும் விசாரித்ததில் பயனேதும் கிட்டவில்லை இந்த நிலையில் அந்த புனித சமாதி இடத்தை எப்படியும் கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற சங்கல்பம் கொண்டது போல் அவ்விடத்தில் உள்ள வயல்கள் தோப்புகள் என பலவற்றையும் தானே நடந்து சென்று சோதிக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் காலையில் ஒரு வாழை தோப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து அந்த இடத்தை தோண்டி பார்க்க உத்தரவிட்டார் பெரியவா ஆனால் உடன் வந்த கிராம மக்கள் அங்கு சமாதி இருக்க வாய்ப்பில்லை என்று கூற இருப்பினும் தான் சொல்லும் இடத்தை தோண்டி பார்க்கும்படி பணிக்க மடத்தில் உள்ள குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி என்பவர் மண் வெட்டி கொண்டு பெரியவா காட்டிய இடத்தில் தோண்ட ஆரம்பித்தார் சுமார் 10லிருந்து 15 அடி தோண்டியவுடன் ஒரு அதிசயம் தென்பட்டது என்னவெனில் மண் வெட்டி பூமியில் ஒரு கபாலத்தில் தட்டப்பட்டு அப்படியே நின்றது உடனே தோண்டிக் கொண்டிருந்த சாம்பமூர்த்தி அவர்கள் நிறுத்து நிறுத்து சதாசிவம் சதாசிவம் என கத்திக்கொண்டு மூர்ச்சையாய் கீழே விழுந்தார் பெரியவா இதுவே சமாதி ஸ்தலம் என்று கூறிவிட்டு உடனே முறைப்படி சமாதி ஆதிஷ்டானம் கட்ட ஏற்பாடு செய்யும்படி உத்தரவும் இட்டார் கூடியிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் சிலையாய் நின்றனர் எப்படி சர்வ சகஜமாக நேராக குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து அடையாளம் காட்ட முடிந்தது என வியந்தனர் திரிகால ஞானிக்கு இவையெல்லாம் பெரிதா மயக்கம் தெளிந்த சாம்பமூர்த்தி அவர்கள் சொன்ன விவரம் மேலும் வியப்பூட்டியது பெரியவாள் சொன்ன இடத்தில் தோண்ட ஆரம்பித்த உடனேயே அந்த பள்ளத்தில் சிறிய சன்னியாசி உருவம் தென்பட்டதாம் பள்ளம் ஆழமாக ஆழமாக தோண்ட தோண்ட அந்த உருவமும் பெரிதாய் வளர்ந்து ஆகாயத்திற்கும் பூமிக்கும் காஷாயம் தண்டம் கமண்டலம் விபூதி ருத்ராட்சம் இவைகளுடன் கோடி சூரிய பிரகாசத்துடன் நின்றதாம் அவர் முன் பல வேத வித்துக்கள் உபனிஷத் பாராயணம் செய்து கொண்டிருக்க திடீரென அம்மகான் முன்னால் இருந்த வேதாத்திரியர்களிடம் நிறுத்து நிறுத்து சதாசிவம் சதாசிவம் என்று சொன்னாராம் தானும் அதையே சொல்லி நினைவிழந்ததாக கூறினார் கிபி 1938இல் சித்தியான மகானின் சமாதி ஸ்தலத்தை சுமார் 289 வருடம் கழித்து நடமாடும் தெய்வம் சுட்டிக்காட்டினார் என்றால் என்ன அவரது ஞான திருஷ்டி இதில் மேலும் குறிப்பிட வேண்டிய செய்தி யாதெனில் 289 வருடம் முன் சித்தியடைந்த அவரை புதைத்த இடத்தில் தோண்டிய போது அவர் விஸ்வரூப தரிசனம் தந்து அருள் பாலித்தார் என்றால் அந்த மகான் எப்படிப்பட்ட தபஸ்வியாக இருக்க வேண்டும் இதுதான் காமகோட்டி பீட்ட குருமணிகளின் மகிமை இந்த ஆத்ம போதேந்திர சுவாமிகள் தான் உலகம் அறிந்த நாம சித்தாந்தம் செய்த கோவிந்தபுரம் ஸ்ரீமத் பகவன் நாம போதீந்திர சுவாமிகளின் குருநாத்
குருநாதர் என்பது குறிப்பிடத்தக்கது. இடமும் தெரியாமல் வழிபாடும் இல்லாதிருந்த ஒரு மகானின் ஆதிஷ்டானம் பெரியவாள் அருட்பார்வையால் செப்பனியப்பட்டு நித்திய வழிபாடுகளுடன் பாலிக்கின்றது என்பது இன்னும் சிறப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர என்றென்றும் குருபடி சரணம் திருபடி சரணம். நன்றி வணக்கம்.